Today we are in our channel we are going to do flute. Actually na english kari illa tamil kari da inmel na tamil la ndae pesren okay ungal better experience kaga seri inik namma krishna's flute seiyaporam neenga the feather real feather kuda use panna illa paper la varanje color panni kuda use pannikalam adu unga wish ना इक पाती ना पीकॉक फेदर यूस पड़े उन्हें वे अटी अलग पड़े इतनी पड़ान पार्क मेटीरियल पता सो ईसि टू एफोर साइज पेपर ना इन ग्रीन पिंक वांगे इनकी अः ना कलर्स वांगना इतना फर्स्ट ट्रे पड़े पेंसिल पीकॉक वर ना पेंसिल नार्मल पीकॉक फेदर अच्छे कट पड़ी उतमी अब ओटिकला सर फेविकोड़ ओट ना इतमी और स्ट्रिप चिप वे अब ग्लू पोट अब ओटर ना टटा ओके नाम वीडियो को फर्स्ट और पेपर एड़को ना ग्रीन कलर पेपर एष्णा इतना इंपो इंब रोल पड़ो इं स्टार्ट और ए फोर साइज़ पातको इंपन कंफ्यूस पड़ी इंसेना रोम लांग आईमारी रोल पड़ी उतमी सईज कट पड़ी इला अब विटकल अष्ट इंब पड़े इप्डी इतमी मड़ी पर एपड़ी रोल पड़े कॉर्नर वे रोल पड़ना एपड़ी वे इष्ट ओके कुछ लीव पड़ूंगे बिट इंता ग्लू पुट आक्चुअली फेविकॉल सो ना तेड़ कंपिच फेविस्टिक ओके नाम ओटल इधर पोचना तुम यूस पड़े ओके अलतन अलगान फ्लूटो बाडी वंदिरछे एक्चुअली रियल कलर एना ग्रीन ऑरेंज एक्चुअली ऑरेंज इलेना ग्रीन ऑरेंज यूस पड़ कॉम्बिनेशन अब निजान कृष्णा फ्लूट मारे पीका कैल पो ओके तली वो इन एीट अटडल थ्री स्ट्रिप फोर स्ट्रिप कट पड़ो ओके वांग नाम सर्दे से ना समटम्स तपाकूँ चल ना तिन्ना रोमसा अंतमारूड़ा काट स्टार्ट पड़िया स्टार्टिंग पड़े कुछ मेलीसा से अब ना तीन पे सर लाइन वर्लना स्केल अब कुछ तीन ना स्ट्रेटान लाइन वरिजी अब पड़े पाती फर्स्ट स्टेप इेमारी नाल स्टेल आम नाल स्टेप सर ना इे कट पड़े उटे से मना प्लीज इत वीडियो फुला पाटे ना याच ना मिस्टेक लास्ट वीडियो नम्बर फ्लवर्स पड़ो और मिस्टेक पड़िटे कमेंट अदक कमेंट डिसेबल आसेबल आरल सो अना ए फोर शीट इतमी और ए फोर शीट इपड़ी मड़क कट पड़े
ரோல் பண்ணும் அதுதான் எனக்கு ஒரே ஒரு ஸ்டெப் மறந்து போச்சு ஸோ நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் 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 என்னை மன்னிச்சிருங்க ரொம்ப மன்னிச்சிருங்க நான் ரிவைஸ் மாதிரி பண்ணியிருந்துருக்கணும் ஆனாலும் நான் பண்ணல அதுதான் என் தப்பு முதல் தப்பு செகண்ட் ஒன் மணியாச்சு நீங்கள் அந்த ஃப்ளவர் பண்ணுவாங்க ஃப்ளவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளீஸ் 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 இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்துருக்கணும் அதுதான் என் பெரிய தப்பு லாஸ்ட்டு ஒன் இல்லை இல்லை இது செகண்ட் ஒன்னால் ஒன்றும் ஓகே ஒன்று ஒன்றே ஒன் தான் பண்ணணும் எல்லாமே பண்ணியாச்சுங்க நீங்களும் நல்ல தின்னா அழகாக பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் கமெண்ட்ஸ் போடுங்க என்னன்னு தெரில அது டிசேபிள் ஆகிடுது நான் என் பெஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன் எப்படி எனேபிள் பண்ணோன்னு ஓகே இப்போ இந்த குச்சியை எடுத்துக்கோங்க உங்கள் க்ளூவை ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ யூஸ் பண்ணோம் சரி இப்போது ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க இந்த டிப் இருக்குல்ல இப்படி வச்சு இப்படி அப்படியே சுற்றி வர மாதிரி ரைட் இதில் காட்டுறேன் இந்த மாதிரி சுற்றி இருக்குல்ல அதுதான் இதில் பண்ண போகிறோம் ரெண்டு சைடில் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி இருக்குல்ல இது பண்ணிடலாம் இப்படி இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இவ்வளோ சைஸ் எனக்கு ஆகுது ரைட்டு மெஷர் பண்ணி பார்க்குறேன் ஆக்சுவலி எனக்கு இங்கே ஸ்கேல் இல்லை பார்க்கலாம் ஓகே அவங்க இப்போ உங்கள் க்ளூ எடுத்துக்கோங்க அப்புறம் இது சுற்றி ஓட்டணும் ஓகே இப்போ சுற்றி போட்டாச்சு இது க்ளூ இல்லைனால அவளுக்கு உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஃபெவிஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இப்போ ஃபஸ்ட் சைட் பண்ணியாச்சு அதே மாதிரி செகண்ட் சைடில் பண்ணும் உங்களுக்கு தெரியல எப்படி பண்ணுவோன்னு இல்லை நானே சொல்லித்தரணுமா சரி நான் தரேன் சரி இப்போ இன்னொரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க திரும்பியும் இன்னொரு சைடு அப்படியே மெஷர் பண்ணும் கட் பண்ணி முடிஞ்சு போச்சு இப்போ உங்களுக்கு சத்தியமாக தெரியும் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப்புன்னு கேட்கவே கூடாது பண்ணியாச்சு 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 ஓகே இந்த மூணு ஸ்டெப் இருக்குது இல்லை ரெண்டு ஸ்டெப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது சும்மா ஏதாச்சும் வேறு பர்பஸஸ் இதையும் வச்சுக்கோங்க மெயினாக இதுக்கு சின்ன பர்பஸ் இருக்குது பார்த்தாலே தெரியும் இந்த ஃப்ளூட்டை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம் கரெக்ட் இதுதான் இதுக்கு கண்டிப்பாக தேனும் நீங்கள் தூக்கி போடவே கூடாது அதை ஓகே இப்போது நம்ம ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கலாம் நான் இந்த ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் கவனமாக பாருங்கள் பிகாஸ் திஸ் இஸ் ஸோ ஹார்ட் திங் நானும் எங்கள் மேம் ஏதோ கன்ஃபியூஷனாக கேமரா வச்சு பண்ணிகிட்டே இருந்தாங்க எனக்கு புரியல சரி ஏதோ பண்ணி விட்டுருவோன்னு பண்ணேன் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்படி கொஞ்சம் நல்லா மிடில் ஸ்பேஸ் எடுத்து இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும் இங்கே கொஞ்சம் கேப்ஸ் எடுத்து பார்த்தீங்களா எப்படி அழகா பொறுமையாக பண்ணுங்கள் இது ஒன்றும் அவசரம் அவசரம் இல்லை கிருஷ்ணருக்கு பண்ணுறீங்க ஓகே இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு இப்போ இதை க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம் இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சத்தியமாக தெரியாது எப்படி பண்ணணும்னு ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ரிப் மேலேயே போட்டுட்டு பண்ணுங்க தட் இஸ் தி பெஸ்ட் வே நீங்கள் ஹார்ட் க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக யூஸ் பண்ணுங்க ரொம்பலாம் வேணாம்
அது ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிரும். சரி, இப்போ பொறுமையா, ஏன்னா இது ஒட்டுற வேலை முக்கியம். ஸோ பார்த்து நிதானமாக செய்யுங்க, ஒரு அவசரமும் இல்லை. நான் இந்த வீடியோ பாஸ் கூட பண்ண பண்ணல. சரி, நீங்களே பண்ணுங்க. மாதம் சொன்னேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுனால் நீங்களே பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ புரியுதா? பார்த்தீங்களா, அழகாக கொஞ்சம் ஃபார்ம் ஆச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் வேணும்ல, இதுக்கு தான் இந்த செகண்ட் ஸ்ட்ரிப். இது கொஞ்சோண்டு தான் ஆகும், ஸோ கட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி கொஞ்சம் தின்னாக வரணும், ஆனால் எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு, பரவாயில்ல. இதுக்கும் க்ளூ பட்டலாம். ஓ, பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு, ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரகிள். பார்த்தீங்களா, அப்படியே இந்த லைனோட நல்ல பார்த்தீங்களா, கொஞ்சம் தான், ஒரு ரெண்டு முடி தான் தேவைப்பா, தேவை. ஓகே, கட் பண்ணி இது மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டியதாச்சு. ஸோ பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, ஈஸியான ஸ்டெப். அழகான கிருஷ்ணாக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கு ஊதத்துக்கு அது என்ன, அது ஏதோ பிபி பி பண்ணுவாங்களே, அது நிஜமாளி பேர் தெரியாது. ஸோ அதுதான் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சர்க்கிள் மாதிரி வருவீங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன், தெரியணும். ஏன்னா நீங்கள் சரியா செய்யலாம், என்ன பண்ணுறது, இந்த மாதிரி மற்றதை வரைஞ்சிடுங்க. ஓ, நான் வரையவே இல்லைன்னு நினச்சிடாதீங்க. அழகாக வரைஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஈஸி பிட், நம்மளோட அது என்ன, ஆ இது வச்சுருந்தோம்ல, இது ஒரு மூணு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ ஒட்டிடலாம், ஒன்றுனா ஒட்டிடுங்க, இல்லை சேர்த்து இப்படி ஒட்டிட்டு சேர்த்து அப்படியே ஒட்டிக்கலாம். எந்த சைடு வேணால் எடுத்துக்கோங்க, நான் இந்த சைடு ஒட்டிக்கிறேன். பொறுமையாக ஒன் பை ஒன்னாக ஒட்டிக்க ஒட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒன் மிடில் இருக்கணும், செகண்ட் ஒன் நீங்களே ஒட்டுங்க. செமி சர்க்கிள் வந்துச்சுக்கோங்க, இதுக்கு நான் செமி சர்க்கிள் வந்துருக்கேன். அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எலை மாதிரி வந்துடும். இது எல்லாமே உங்கள் வேலை தான், பண்ண தேவை. இப்போ வரைஞ்சாச்சு, இந்த மாதிரி வந்துடுச்சு. நீங்கள் ரியல் ஃபெதர் கூட